ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரதர் மாடல் எஜுகேஷன் ஃபோர்த் 3.8 ஃபோர்த் செம் செகண்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேயும் ஃபைன் தி எம்என் எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கேட்குறாங்க. பட் கொஞ்சம் யோசித்து மெதுவாக செய்தோம்னா எந்த ஒரு செம்மு நம்ம போட்டலாம் இருப்பாங்க. எக்ஸ்கி எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 எக்ஸ் கியூபு ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் 16. ஒரு பெரிய விஷயம் எல்லாம் பார்த்தா என்ன செய்ய போகிறோம், கூட அடிச்சுக்க போகிறோம். அடிச்சுட்டு இது என்ன, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டு, ஓகே முடிஞ்சுதா. அடுத்தது எக்ஸ் 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 பவர் 4 இது ரெண்டுமே செய்தோம்னா ரைட். இது மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இது ரெண்டு அடிபட்டுரும். மீதி இருக்கிறது ரெண்டு டிஜிட் தான் எடுக்க போகிறோம். 8 எக்ஸ் கியூபியும் எம் எக்ஸ் ஸ்கொயரையும் மெதுவாக கவனித்தா நமக்கு ரொம்ப நல்லா புரியும். அடுத்தது இதை ரெண்டாவது மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்க போகுது. இது டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் அதான அர்த்தம். அடுத்த ஸ்டெப்ஸு 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், இது அடிச்சிட்டோம்னா 1 எக்ஸ் தான் அங்கே இருக்குது, இது அடிச்சிட்டோம் 4 கிடைக்குது. ஸோ டோட்டலாக மைனஸ் 4 எக்ஸ் கிடைக்குது. இங்கே இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 4 எக்ஸ் கிடைக்குது ரைட். இந்த மைனஸ் 4 எக்ஸை இங்கே வச்சுக்கிறோம், இந்த மைனஸ் 4 எக்ஸை இங்கே வச்சுக்கிறோம். இதை கொண்டு வந்து இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை. அடுத்த ஸ்டெப்பு கடைசியில் ஃபைனல் ஆகிடும் நமக்கு ரிசல்ட்டு. பண்ணுங்கள் பார்க்கும். மைனஸ் 8 எக்ஸ் கியூபா இது மல்டிபிள் பண்ணோம்னா இது மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக 4 × 4 16 எக்ஸ் × எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட், ஓகே. அப்படி செய்யுங்க பார்க்கும். இது சிம்பிள் மாற்றுங்க, ப்ளஸ் குறி மைனஸ் ஆகுது ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது மைனஸ் மைனஸ் மாற்றிக்கிறோம், அடிபட்டுருச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அதாவது எம் எக்ஸ் ஸ்கொயரையும் இது ரெண்டும் கூட்டணும், மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயரும் கூட்டணும். எப்படி கூட்டுவாங்க, கூட்டணும் தெரியுங்களா. இதை எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துங்க, எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தால் இந்த இடத்துல என்ன இருக்கும், 16 இருக்கும், இந்த இடத்துல எம் இருக்கும், அவ்வளோதான். இது இந்த ஏரியாவுக்கு, அதாவது எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கிடைக்கக்கூடியது. நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம், இது ரொம்ப முக்கியம். இதை ரெண்டும் கூட்டினோம்னா இது கிடைக்கும். அடுத்தது மேலே அப்படியே இறக்குங்க பார்க்கும், ப்ளஸ் என் எக்ஸு ப்ளஸ் 16. நல்லா கவனிக்கணும், மெதுவாக கவனிக்கணும், ஓகே ரைட்டு. இது போடாது, இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம், கவனிக்கணும் ரைட். தட் மேலே மேலே ரெண்டால் மல்டிபிள் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணால் 2 எக்ஸ் ஸ்கொயரு அடுத்தது மைனஸ் 8 எக்ஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் நவுத்தி போட்டுக்கும், அதாவது 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 எக்ஸ், ஏன்னா 2 மல்டிபிள் பண்ணோம்னா. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதையும் எடுத்து டிவைட் பண்ண போகிறோம். எது எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயரையும் டிவைட் 2 எக்ஸ் ஸ்கொயரையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி வர்றது தான் நம்ம போவோம், இதுவும் அடிபட்டுருவோம். அப்போ என்ன கிடைக்குது, எம் மைனஸ் 16/2 எதுக்கு இங்கே கிடைக்கிறது, அது மைனஸா ப்ளஸ்ஸாக பார்த்துங்க, ப்ளஸ் தான், ஓகே. அப்போ ப்ளஸ் எம் மைனஸ் 16/2 இங்கே இது கிடைக்கக்கூடியது, அதே தான் இங்கே ப்ளஸ் எம் மைனஸ் 16/2 ஸ்டெப். இது ரொம்ப ரொம்ப கவனித்தா மட்டும்தான் புரியும், சாதாரண செம்மு கிடையாது, இது மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம், அதை கொண்டு வந்து இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ண போகிறோம். இது மல்டிபிள் பண்ணுங்கள், அதாவது எம் மைனஸ் 16/2 இன்ட்டு 2 எக்ஸ் ஸ்கொயர் தானே. இது மல்டிபிள் இது அடிச்சிட்டோம்னா மீது என்ன கிடைக்க போகுது, இது வேறு எடுத்துமே இல்லை, அதாவது எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்க போகுது இங்கே. இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், புரியுதுங்களா. இதை மல்டிபிள் பண்ணால் இது கிடச்சிச்சு. அடுத்தது எதை மல்டிபிள் பண்ண போகிறோம், 8, அதாவது எம் மைனஸ் 16/2 இன்ட்டு மைனஸ் 8 எக்ஸ். இது நல்லா கவனிக்கணும், மைனஸ் 8 எக்ஸ். இதுவும் அடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இது மல்டிபிள் பண்ணோம்னா இது ப்ளஸ் இது மைனஸு, அப்போ மைனஸ் 4 வெளியே வச்சுக்கோங்க, 4 வெளியே தான் இருக்குது, 4 எம் மைனஸ் 16 எக்ஸ் தான் கிடைக்குது. இதுதான் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது, மைனஸ் 4 எம் மைனஸ் 16 எக்ஸ் கிடைக்க போகுது. அடுத்தது என்ன கிடைக்க போகுது, இது மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், சேம் நம்பர் தான், அதுவும் இதுவும் சேம் நம்பர் தான். அப்போ ஸ்கொயர் ரெண்டு சேர்த்து ஸ்கொயர் ஆகிடாது,
ஓகேவா? அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். ஸோ எம் மைனஸ் 16 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இது நல்லா கவனித்தா மட்டும்தான் புரியும். புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், குறிய மாற்றுவோம். இது ப்ளஸ், இது மைனஸு, இது 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 மைனஸு, இங்கே ப்ளஸ் போட போகிறோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ரைட், ஓகே. அப்படின்னா இது அடிப்படுறதா, இதை இப்போ ஜீரோன்னு அர்த்தம் அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன அர்த்தம், எம் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இது வரைக்கும் தெரியுதில்லை, நான் ஒரு சிலதை அழிச்சிக்கிறேன். இந்த பக்கம் நான் அழிச்சிக்கிட்டு நான் சம்ம சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்த்துங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, எம்மோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். இல்லை, என்னோட எம்மோட எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எம்முக்கு என்ன செய்வோம், 16 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அதாவது 16 மைனஸ் கீழே என்ன இருக்குது, நல்லா ஆஸ் யூஸ்வல் செய்யறது தான், மைனஸ் எம்முக்கு எம்என் கண்டுபிடிப்போம்ல, அதே ஸ்டெப்ஸ் தான். இங்கே என்ன இருக்குது, எம் மைனஸ் 16 பை 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டு தானே கூட்டுவோம் ஒரு எம்மோ எண்ணோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்டு, இந்த பக்கமும் ஸ்கொயர் ஆக்கிட்டுமா. இது என்ன செய்ய போகிறேன், ரைட், ஓகே. ஒன்று செய்யலை, 16 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டு அதை கொண்டு போகிறேன். அது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் தான். ஸோ எம் மைனஸ் 16 பை 2 ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கவனிச்சா தான். இதை என்ன செய்ய போகிறேன், 4 ஸ்கொயர் ஆமாம், 4 ஸ்கொயர்னால் 16 தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் எம் மைனஸ் 16 பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போது ஸ்கொயர் ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கிறது நமக்கு என்ன, 4 ஈக்குவல் டு எம் மைனஸ் 16 பை 2. இப்போ இந்த 2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தனா 8 ஈக்குவல் டு எம் மைனஸ் 16 கிடைக்கும். அதானா, இப்போ நான் எம்மை மட்டும் வச்சுக்கிட்டு நான் 16 அந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன கிடைக்கும், 8 ப்ளஸ் 16 கிடைக்குமா, என்ன சொல்கிறீங்க? அப்போது எம் ஈக்குவல் டு 24 தானே, எம் ஈக்குவல் 24 கிடச்சிச்சா. இப்போ எம்மோட வேல்யூவை கேட்டதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் முக்கியம், புரியுதானுக்கா? இந்த எம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கே இருக்குது, இதோ இருக்காங்க, எங்கே, இங்கே போட்டுக்கிட்டுமா, தெளிவாக தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிச்சுக்கிறேன். என் நல்லா கவனிங்க, என் எக்ஸு, இது என்னது, ப்ளஸ்ஸா மைனஸா, ப்ளஸ்ஸு, ஏன்னா ப்ளஸ் குறி, ப்ளஸ் 4 எம் மைனஸ் 16 எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறேன். இது பார்த்துக்குங்க, அடுத்த ஸ்டெப்ஸ் இது. ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்ட உடனே எம்மோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், ரைட். எக்ஸுன்றதால எக்ஸ் எப்படி அடிபட்டுரும், எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது என் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போகிறேன், மைனஸ் 4 எம் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இதில் நான் என்ன செய்ய போகிறேன், எம்மோட வேல்யூ கொண்டு போய் இங்கே பிரதிட்டு போகிறேன். மைனஸ் 4 எம் எவ்வளோ, 24 மைனஸ் 16, இது ஈக்குவல் டுக்கு தான் வந்துச்சா, 0 வராது. சரி, ஓகே, என் ஈக்குவல் டு வேல்யூ வருது. இப்போ இது ரெண்டு லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், 24 16 லெஸ் பண்ணுங்க பார்க்கும், 24 16 லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 8 கிடைக்குமா, வெறும் 8 தான் கிடைக்க போகுது. ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 8 ஈக்குவல் டு மைனஸ் 32 கிடைக்கும். ஸோ என் ஈக்குவல் டு மைனஸ் 32, எம் ஈக்குவல் டு 24. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் மட்டும்தான் புரியும். ஓகேவா? புரியுதா? பாய்.